சமீப காலமாக சில ஹீரோக்களோட படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்குது. அந்த படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னா, அதற்கு முன்னாடி அந்த ஹீரோக்கள் பல தோல்வி படங்களை கொடுத்து தனக்கு ஒரு வெற்றி படம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கும்போது ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படங்கள், அந்த ஹீரோக்களுக்கு கம்பேக்காக அமைந்த படங்கள். ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் கூட அந்த படங்களின் வெற்றிக்கு வேறு ஒரு நடிகர் காரணமாக இருக்கிறத நாம் வந்து பார்க்கலாம். அப்போ நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம நடிப்பின் அரக்கன் என்று சொல்லப்படுகிற ஏஜே சூர்யாவை பற்றி தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகேஷ் பாபு, தளபதி விஜய் இது போன்று எல்லாருக்கும் வில்லா நடித்து வேற லெவலில் ஹிட்டு கொடுத்தாரு. இப்போது நம்ம சிம்புவுக்கு மாநாடு படம் வந்து எவ்வளோ பெரிய கம்பேக்குன்னு தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஜே சூர்யா தான் வில்லா நடித்து தெருக்கி விட்டுருந்தாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக ஏஜே சூர்யா இருந்தார். அதே தான் சிவகார்த்திகேயனுக்கும் பார்த்தீங்கன்னா, டான் படத்துலேயே வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டரில் வந்து அந்த படத்தோட வெற்றிக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்தார். அடுத்ததாக நான் சொல்ல தேவையில்லை, அடுத்தது நீங்களே சொல்லிப்பீங்க. அந்த பேரை மார்க் ஆண்டனி. விசால் நடிப்பில் வெளிவந்த அந்த படத்தோட வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிறத சின்ன குழந்தையோடு சொல்லிடும். நம்ம ஏஜே சூர்யாவோட வெறித்தனமான ஒரு நடிப்பு தான் அப்படிங்கிறது. இப்போது அந்த வரிசையில் இன்னொரு ஹீரோ சேர போகிறாரு, வேற யாரும் இல்லை, நம்ம தனுஷ் அவர்கள் தான். ஏன்னா தனுஷ் அவர்கள் இப்போது அவரே எழுதி இயக்கி இருக்கிற படம் தான் ராயன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு வில்லனாக நம்ம ஏஜே சூர்யா நடிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனமே ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ சிம்பு, விசால், சிவகார்த்திகேயன் இந்த மூன்று பேருக்கும் ஒரு ராசியான வில்லனாக அந்த படனோட வெற்றிக்கே காரணமான ஏஜே சூர்யா இப்போது தனுஷுக்கும் வில்லனாக அடித்த இந்த ராயன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு இவர் தான் காரணமாக இருக்க போகிறாரு. ஸோ ஒரு பக்கம் நடிப்பின் அசுரன் தனுஷ், இன்னொரு பக்கம் நடிப்பின் அரக்கன் ஏஜே சூர்யா. இந்த ரெண்டு பேருக்குமான அந்த ஹீரோ வெர்சஸ் வில்லன் இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும்.